ஹை ஹலோ டு எவ்ரி ஒன். தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் ஆட்டோகேட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம், ஓகேங்களா. சேம் டுடே வீடியோஸில் ஒரு பாயிண்ட் ஸ்டைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஓகே, பாயிண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாயிண்டாக எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் மல்டிலைன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டுடே வீடியோஸில் பார்ப்போம், ஓகேவா. எப்பயும் போல் என்ன பண்ணுறேன், ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிட்டு சேம் இப்போ ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே பார்த்துருப்போம், ஓகேவா. டெஸ்ட், டேபிள், மல்டி, டைமென்ஷன் ஸ்டைல். இப்போ பார்க்க போகிறது பாயிண்ட் ஸ்டைல் அண்ட் மல்டிலைன் ஸ்டைல், இந்த ரெண்டு ஸ்டைலையும் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. சேம் பாயிண்ட் ஸ்டைலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கிராஃப் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து அந்த பாயிண்ட் ஸ்டைல் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும், ஓகேவா. இப்போ பாயிண்ட் ஸ்டைலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும், இல்லை பாயிண்ட்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலும் விசிபிள் ஆகும். இப்போ பாயிண்ட் எங்கெங்கே தேவையோ அங்கங்கே நான் பிக் பண்ணிக்கிறேன், ஓகேவா. சேம் இதுமாரி உங்களுக்கு பாயிண்ட் டிஃபால்ட்டாக இப்படி வராது இந்த ஷேப்பில், ஓகேவா. சேம் பாயிண்ட்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் உங்களுக்கு வராது, ஜஸ்ட் ஒரு டாட் மாரி தான் வரும், ஓகேவா. அதை நான் இப்போ சேஞ்சஸ் பண்ணதுனால எனக்கு இப்படி வருது, ஓகேவா. சேம் உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அதுமாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணால் ஈஸியாக நீங்கள் லைன் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா. இதே நீங்கள் டாட்டராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகும், ஓகேவா. கண்ணுக்கும் தெரியாது, ரொம்ப குட்டியாக இருக்கும், ஓகேவா. இப்போ நான் ஃபார்மேட்டில் போயிட்டு என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட் ஸ்டைல்னு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அதை பிக் பண்ணேன் அப்படின்னா சேம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்டைல் தான், ஓகேங்களா. சேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆச்சுங்களா, இப்போ டாட் எங்கே இருக்குன்னு தெரியல தானே. இதுதான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்டைல்னு சொல்லுவோம். எகைன் ஃபார்மேட்டில் போயிட்டு பாயிண்ட் ஸ்டைலில் எனக்கு ஏற்ற மாதிரி நான் பாயிண்ட் கொடுத்துக்கலாம், ஓகே. டிஃப்ரெண்ட் இப்போ பாயிண்ட்ஸ் இருக்குது, எனக்கு எது வேணுமோ அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும், ஓகேவா. சேம் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல் என்டர் கொடுத்துட்டு சேம் நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக சென்டர் டு சென்டர் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா. இதே நீங்கள் பாயிண்ட்ல இருந்துச்சு அப்படின்னாலும் பண்ணலாம், பட் சில குட்டியாக இருக்கும், தெரியாது, விசிபிள் ஆகாது அவ்வளோக்கு. இதேமாரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஓகேவா. சேம் இந்தமாரி கிராஃபு இல்லை இதுமாரி லேண்ட் சர்வேங்கெலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதேமாரி இதுக்கெலாம் கன்ஃபார்மாக இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. சேம் பாயிண்ட் ஸ்டைலில் போயிட்டு அதோட சைஸ் நான் மாற்றுற மாரி இருந்துச்சு அப்படின்னா மாற்றிக்கலாம். இப்போ 20 கொடுக்குறேன் அப்படின்னா 20 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா தெரியுதுங்களா எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு. இல்லை தேவையில்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம், எகைன் ஃபார்மேட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஓகே. சேம் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும், ஃபார்மேட் சைஸும் பாயிண்ட் ஸ்டைலையும் மாற்றிக்கலாம், சேஞ்சஸும் பண்ணிக்கலாம், ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள், ஓகேவா. சேம் பாயிண்ட் ஸ்டைல் பாயிண்ட்டுங்கிறது ஒரு டாட் மாரி தான் வரும், அதை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்க்கிளில் காமிக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஸ்டைலில் போயிட்டு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்போ ஒன்று சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணால் போனால் டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும், ஓகேவா. சேம் இதுமாரி பார்த்தீங்கன்னா இசை லைனை வந்து கனெக்ட் பண்ணுறது யூஸ் ஆகும், ஒரு ஆர்க் போடுறீங்க அப்படினா கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வந்து அதையும் எடுத்து காமிக்கும், ஓகே. இதே நம்ம டாட் வச்சுருந்தாலும் காமிக்கும், பட் என்ன அந்த கன்ஃபியூஷன்ஸ் ஆகும், ஓகேங்களா, கண்ணுக்கு தெரியாது மெயினாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லைன் ஸ்டைலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம ஆஃப்செட் யூஸ் பண்ணி ஒரு டைகிராம் போடுவோம் பார்த்தீங்களா, ஆஃப்செட்னு நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் வால் திக்னஸ் 9 inches கொடுக்கறதுக்காக. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மல்டி லைன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம், ஓகேவா. சேம் அதுதான் இப்போ நான் பார்க்க போகிறோம், ஓகேவா. எப்பயும் போல என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மல்டி லைன் ஸ்டைல் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுமாரி வரும், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. மல்டி லைன் ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா எம் லைன், ஓகேங்களா. எம் லைன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் மல்டி லைன் சொல்லுவோம், ஓகேவா. சேம் எதுவுமே தான் விசிபிள் ஆகும். சேம் ஃபஸ்ட் என்ன கேட்குது, ஸ்பெசிஃபிக் ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்குதுங்களா. ஜஸ்டிஃபிகேஷன் பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்கும், டாப்பாக வேணுமா இல்லை ஜீரோவா இல்லை பாட்டமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு எது தேவையோ அதை கொடுத்துக்கிறேன், டாப் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல், இதில் பொறுத்தவரைக்கும் இன்ச்சஸ் தான் எல்லாமே எடுத்துக்கும், ஃபீட் வந்து எடுத்துக்காது, ஓகேங்களா. சேம் இப்போ 12 ஒரு 12 inches, ஓகேவா. இங்கே 9 கொடுத்துட்டேன் அப்படின்னா 9 சேஞ்ச் ஆயிரும். சேம் ஸ்டைலுங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்க ஸ்டைல் தான், நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் நான், சேம் என்ன கேட்குது, ஸ்டார்ட் பாயிண்ட்னு கேட்குதுங்களா, ஸ்பெசிஃபை அப்படின்னு சொல்லிட்டு. சேம் ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா. சேம் சில டைம் கரெக்டாக ஒர்க் ஆகல, ஒர்க் ஆகுதுங்களா. சேம் கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும், ஓகேவா. ஏன்னா நம்ம கொடுக்குற இன்ச்சஸ் வந்து யூனிட்ஸ் ஃபீச்சர் எல்லாமே செட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக அவங்க விசிபிள் ஆகும், ஓகே. எம்லைன் கொடுத்துட்டேன், எகைன் நான் ஜஸ்டிஃபிகேஷன் போயிட்டு சேம் பாட்டம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 inches இருக்குது. சேம் 9 மட்டும் தான் கொடுக்கணும், இன்ச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காது. 9 கொடுத்தீங்க அப்படின்னா இன்ச்சஸ் உங்களுக்கு டைமென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும், ஓகேவா. சேம் நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது, ஓகேங்களா. அதில் போய் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்குவோம். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா. சேம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 lines வந்து கிரியேட் ஆயிருக்கும், ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா மல்டி லைன் சொல்லுவோம். நம்ம ஆஃப்செட் பண்ணுறது பதிலாக மல்டி லைன் வந்து டிஃபால்ட்டாகவே கிரியேட் ஆகும், ஓகேவா. அதோட சைஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 inches உங்களுக்கு நம்ம கொடுத்து 9 தான், அதனால் 9 inches உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எண்டில் வந்துட்டு சேம் நல்லா ஜூம் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 9 inches இருக்கும், ஓகேவா. தெரியுதுங்களா 9 inchesங்கிறது, ஓகே. சேம் இதுமாதிரி நீங்கள் 1 feet வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணால் நீங்கள் 12 inches தான் கொடுக்கணும், 1 feet கொடுக்கக்கூடாது. 12 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சேம் ஸ்கேலில் போயிட்டு 12 கொடுத்துக்கிறேன் இப்போ நான், ஓகேவா. 12 கொடுத்துட்டு, ஏன்னா 12 inches தான் 1 feet, 1 feet கொடுத்தா எடுத்துக்காது, இதுமாதிரி வார்னிங் தான் காமிக்கும். இப்போ நான் பண்ணுறேன் 12 inches 1 feet, அதனால் 12 கொடுத்துக்கிறேன், ஓகே. கொடுத்துட்டு இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா சேம் இதுக்கு டிஃபென்ஸ் தெரியும், எஃப் ஐட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட டைமென்ஷன் செக் பண்ணுறேன் அப்படின்னா 1 feet உங்களுக்கு கரெக்டாக விசிபிள் ஆகும் டைமென்ஷன்ஸ், ஓகேவா.
இதுதான் பார்த்தீங்கன்னா மல்டிலைன்னு சொல்லுவோம். நீங்கள் ஆஃப்செட் ஆஃப்செட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணாமே உங்கள் டயக்ராம் போடணும் அப்படின்னா இந்த மல்டிலைன் யூஸ் பண்ணி இசை நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஓகேவா? ஆஃப்செட்டுங்கிற கமெண்ட் யூஸ் பண்ண அவசியமே இல்லை. மல்டிலைனில் வந்து உங்களுக்கு என்ன ஆஃப்செட் வேணுமோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா சேம் இதுமாதிரி ட்ரா பண்ணுறப்பே டபுள் லைன் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? சேம் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா எம் லைன் கொடுத்துட்டு திருப்பி நான் புதுசாக ஒரு பிளானே போடுறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வந்து இப்போ நான் 9 inches கொடுத்துக்கிறேன். 9 கொடுத்தீங்கன்னா ஓகே. ஓகேவா? கொடுத்துட்டு சேம் உங்கள் பிளானோட டைமென்ஷன் எவ்வளவோ அதை கொடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ சும்மா ரஃபாக நான் டிசைன் பண்ணுறேன். ஓகேவா? இதுமாரி உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இதுமாரி தேவையில்லாத இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. ஓகேவா? என்னது ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது, அப்போ என்ன பண்ணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ்போர்ட் எடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் ஆகாது உங்களுக்கு, ஏன்னா ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த லைன் தனியாக இருந்தால் தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இதாகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் இது எக்ஸ்டெண்ட் ஆகலை. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட் ஸ்டைல் டேமேஜ் ஸ்டைல் எதுக்காக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? சேம் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஜஸ்ட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டை பிக் பண்ணி என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இஎக்ஸ் கொடுத்துட்டு டபுள் என்டர் கொடுத்துட்டு சேம் ரெண்டையும் செலக்ட் பண்ண போனால் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இப்போ தேவையில்லாத ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு சேம் எது தேவையில்லாத ஆப்ஜெக்ட் அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா மல்டிலைன் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஆஃப்செட் யூஸ் பண்ணாமல் மல்டிலைன், இதுமாரி எந்த சைஸு என்ன ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சென்ட்ரலில் ஒரு வால் வேணும் அப்படின்னு டிசைன் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஆஃப்செட் யூஸ் பண்ணி போடலாம். இல்லை என்ன ஆஃப்செட் யூஸ் பண்ணாமல் ஒரு மெத்தட் நான் டிசைன் பண்ணும் அப்படின்னா இந்த மல்டிலைன் மெத்தடு. ஓகேங்களா? சேம் டைமண்ட் சேம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ், எதுவுமே நம்ம காமிக்கக்கூடாது, எல்லாமே வேல்யூஸ் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டைமண்ட் சேம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம கொடுத்த 9 inches இருக்குங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோஸில் இந்த இது எல்லாமே பார்த்துருக்கோம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.